அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஷார்ட்கட் வீடியோட இரண்டாவது பாகம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதுதான் க்வெஸ்சனு. 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர். ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க, என்னென்னா எல்லா க்வெஸ்சனுக்கும் டைரெக்டான ஷார்ட்கட் இருக்காது. இன்டைரக்டாக நம்ம தான் அதை வந்து ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த க்வெஸ்சனை பொறுத்தளவில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்னா, 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஷார்ட்கட் பண்ண முடியாது. இதை 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, ஓகேவா, சொல்கிற புரியுதா? 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை கேட்கும்போதே இது ஒரு பட்டிமன்ற தலைப்பு மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏதோ ஒரு தலைப்பு, கண்டிப்பாக நல்லவர்களா கெட்டவர்களா ஆர்குமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது, பட்டிமன்ற தலைப்பு. பட்டிமன்றம் நீங்கள் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக பட்டிமன்றம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபைகளில் நடக்கும். எங்கே நடக்கும்னா சபைகளில் நடக்கும். அப்போ சபை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பட்டிமன்றம் சபை, அப்போ இதுக்கான ஆன்சர் கனக சபை. புரிஞ்சுதா? 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, இந்த எக்ஸ்ட்ரா இருந்த நல்லவர்களா கெட்டவர்களா உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். அமுக்த மாலையதா என்ற நூலை எழுதியவர் யார்? அமுக்த மாலையதா என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த நூலை எழுதிடுவோம். இதில் நீங்கள் வச்சுக்கிட்டு கீ பாயிண்ட் என்னென்னா, அமுக்த மாலையதா அப்படிதில் அமுக்த அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அமுக்த அப்படிங்கிறதோட அமுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து அமுல் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறதுனா, அமுல் பொதுவாக அமுல்னால் நம்மளுக்கு தெரியும். அமுல்னால் அமுல் ஐஸ்கிரீம் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அதுமாரி அவங்க அமுல் ஐஸ்கிரீமில் வெண்ணெய், நெய் இது மாதிரி பல ப்ராடக்ட் பண்ணுறாங்க. இப்போ வெண்ணெய் அப்படின்னு சொல்லும் போதே உங்கள் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், கிருஷ்ணர் அப்படிங்கிறது. ஏன்னா புராண காலத்தில் கிருஷ்ணர் தான் வெண்ணெயை திருடி சாப்பிடுவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போது இதில் அமுக் அப்படிங்கிறது அமுல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமுல் எக்ஸ்ட்ரா நீங்கள் செஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டது அமுல் வெண்ணெய். அப்போது இதுக்கான ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். அமுக்த மாலையதா என்ற நூலை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். இனிமேல் வரக்கூடிய ஷார்ட்கட் நம்மளுக்கு ஓரளவு நேரடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். கார்ன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது என்ன? ரயத்துவாரியா, ஜாகிர்தாரியா, மகள்வாரியா, ஜமீன்தாரி முறையா? மகள்வாரிக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில். ஓகே, இங்கே வாங்க. இதில் ஆன்சர் வந்து ஜமீன்தாரி முறை. இதை எப்படி லிங்க் பண்ணுறதுன்னா, கார் ஜமீன். ஓகே, அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் தான் கார் வச்சுருப்பாங்க. இதை அப்படி உங்களுக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே லிங்க் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் தான் கார் வச்சுருப்பாங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் ஜமீன்தாரி முறை. மோஸ்ட்லி க்வெஸ்சன் இப்படி தான் கேட்பாங்க, ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, உங்களுக்கு டக்குன்னு ஜமீன்னா கார்னு ஞாபகம் வந்துடணும், கார்ன்வாலிஸ் பிரபு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் யார்? காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர். இந்த இதில் ஞாபகம் வச்சுக்கிட வேண்டிய கீ பாயிண்ட் என்னென்னா, லிங்க் பண்ண வேண்டிய கீ பாயிண்ட் காமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், ஆன்சர் அன்னி பெசண்ட். இதில் லிங்க் பண்ண வேண்டியதுன்னா அன்னி அம்மை. அண்ணி ரெண்டு சொல்லி இருக்குது, நம்ம மூணு சொல்லி அண்ணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணி அம்மை அப்படிங்கிறது அம்மா. அண்ணி அம்மை இங்கே வார்த்தைகள் எல்லாமே காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா? அப்போது காமன்வெல்த் அந்த பத்திரிகையை தொடங்கியவருன்னு அன்னி பெசண்ட். காமன் அண்ணி இதை ரெண்டையுமே லிங்க் பண்ணிக்கோங்க. காமன் அண்ணி அதுமாரி காமன் அம்மை. அது ஒரு லிங்க் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறது. அடுத்த க்வெஸ்சன். தென்னிந்தியாவில் பழங்கால கை கோடாரி மற்றும் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, அத்திரப்பாக்கம். இதை எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அத்திரம்ங்கிறத ஆத்திரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆத்திரம். அப்போ ஆத்திரம்னு என்ன தெரியும், ஆத்திரம் கொண்டவன் அப்படின்னா கோபமானவன் அப்படிங்கிற மாதிரி. கோபமானவன் என்ன பண்ணுவோம், ஒரு சண்டையில் டக்குன்னு இதெல்லாம் எடுத்து குத்திடுவான். அப்போது குத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்ன, கத்தி அருவாள் அது மாதிரி இருக்கும்போது அதுமாதிரி கோடாரியும் குத்துறதுக்காக சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அத்திரம் எதை மாடிஃபை பண்ணி ஆத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்திரக்காரன் எதனால் வச்சு குத்திடுவான், அப்போ கோடாரியை வச்சு குத்திடுவான், வெட்டிடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தென்னிந்தியாவில் பழங்கற்கால கை கோடாரி மற்றும் கருவிகள். பழம் கற்கால அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பழம் கற்கால கை கோடாரி மற்றும் கருவிகள் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அத்திரம்பாக்கம். ஓகே,
இந்த வீடியோவில் ஒரு 5 கொஸ்டின் தான் பார்த்துருக்குறோம். நம்ம வரக்கூடிய வீடியோவில் மினிமம் ஒரு 10 கொஸ்டின் பார்க்குற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் மேக்ஸ் ஷார்ட்கட், நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னால் மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அது இடையில ரொம்ப கேப் ஆகி போச்சு. இனிமேல் வந்து மேக்ஸ் சைட் பை சைட், ஒரு நாள் இப்படி ஜிகே ஷார்ட்கட் பார்த்தோம்னா இன்னொரு நாள் மேக்ஸ் ஷார்ட்கட் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட், உங்கள் சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா, மேக்ஸ் வீடியோ போடலாமா, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போடலாமா, அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷனுக்காக மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிக்கலட்டா டிஸ்லைக் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ டு வாட்சஸ். நன்றி, வணக்கம்.